அனைவருக்கும் வணக்கம். தற்பொழுது டிஎன்பிஎஸ்சி நிர்வாகம் 5 காலி பணியிடங்களுக்கான தேர்வினை நடத்த உள்ளது. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர் என்ற தலைப்பின் கீழ் இந்த தேர்வு நடத்தப்பட உள்ளது. இதற்கான நோட்டிபிகேஷன் அதிகாரப்பூர்வமாக வெளியாகி உள்ளது. இதில் மாத சம்பளமாக 36,400 முதல் 15,700 ரூபாய் வரை மாத சம்பளமாக வழங்கப்படும். இதற்கு தமிழ் பிரிவில் 4 வேலை வாய்ப்புகளும் ஹிந்தியில் ஒரு வேலை வாய்ப்பும் பிரிக்கப்பட்டு உள்ளது. மொழிபெயர்ப்பு மற்றும் மொழி மாற்றத்தில் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர் என்ற வேலை காலியாக உள்ளதாக டிஎன்பிஎஸ்சி அறிவித்து உள்ளது. மேலும் ஜெனரல் பிரிவில் ஒருவருக்கும் பிசி பிரிவில் ஒருவருக்கும் எம்பிசி பிரிவில் அனைவருக்கும் வணக்கம். தற்பொழுது இதில் பிசியில் ஆண் ஒருவருக்கும் தனியாக வேலை வாய்ப்பு பிரிக்கப்பட்டு உள்ளது. இந்த நோட்டிபிகேஷன் நவம்பர் 8 தேதி 2019 ஆண்டு வெளியாகி உள்ளது. மேலும் இதற்கான விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து அனுப்ப வேண்டிய நாள் டிசம்பர் 8 தேதி 2019 என்றும் அறிவிக்கப்பட்டு உள்ளது. அதேபோல் தேர்விற்கான கட்டணத்தினை டிசம்பர் 10 தேதிக்குள் கட்ட வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டு உள்ளது. எழுத்து தேர்வானது 2 பேப்பர்களாக நடத்தப்பட உள்ளது. முதல் பேப்பர் பட்டப்படிப்பு தரத்திலும் பாடப்பிரிவினை சார்ந்தும் இருக்கும். இரண்டாவது பேப்பர் ஜெனரல் ஸ்டடீஸ் பற்றியது. முதல் பேப்பர் ஜனவரி 11 தேதி 2020 ஆண்டு காலை 10 முதல் மதியம் 1 வரையிலும், இரண்டாவது பேப்பர் டிசம்பர் 11 தேதி மதியம் 2:30 முதல் 4:30 வரை இந்த தேர்வு நடைபெற உள்ளது. அதாவது ஒரே நாளில் காலையில் முதல் தாளும் மாலையில் இரண்டாம் தாளும் தேர்வு நடைபெற உள்ளது. இந்த தேர்வுக்கு எப்பொழுதும் போல் டிஎன்பிஎஸ்சி வலைதளத்தில் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் செய்து அப்ளை செய்யலாம், அல்லது தனியாக டிடி எடுத்து எஸ்பிஐ அல்லது ஹெச்டிஎஃப்சி வங்கிக்கு அனுப்பி வைக்கலாம். இதில் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ அதாவது அருந்ததியினர், எம்பிசி பிசி பிசி முஸ்லீம் மற்றும் டிடபிள்யூ போன்ற பிரிவினர் குறைந்தது 18 வயதை பூர்த்தி செய்து இருக்க வேண்டும். மேலும் அதிகபட்ச வயது என்பது கிடையாது. அதேபோல் இந்த பிரிவுகளை தவிர்த்தவர்கள் குறைந்தபட்ச வயது தகுதியாக 18 வயதினையும் அதிகபட்சமாக 30 வயதினையும் பிரிக்கப்பட்டு உள்ளது. இந்த தேர்விற்கு தயாராகும் மாணவர்கள் யுஜிசி அதாவது யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷனால் பரிந்துரைக்கப்பட்ட ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படும் கல்லூரியில் தமிழ் பிரிவினை பாடமாக கொண்டுள்ள பட்டப்படிப்பு படித்திருக்க வேண்டும். யுனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷனால் பரிந்துரைக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தின் கீழ் வரும் கல்லூரியில் ஹிந்தியினை ஒரு பாடமாக கொண்டுள்ள பட்டப்படிப்பு படித்திருக்க வேண்டும். முன்னாள் இராணுவத்தினருக்கு 48 வயதானது அதிகபட்ச வயது வரம்பாக அறிவிக்கப்பட்டும் உள்ளது. இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் 10 வகுப்பு மற்றும் 12 வகுப்பு முடித்திருக்க வேண்டும், அல்லது அதற்கு இணையான படிப்பினை படித்திருக்க வேண்டும். பின்னர் பட்டப்படிப்பும் படித்து அதில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். சரி, தேர்விற்கு கேட்கப்படும் கேள்விகளை பற்றி சற்று பார்ப்போம். மொத்தம் 3 நடக்கும் தேர்வில் 300 மதிப்பெண்களுக்கு கேள்விகள் கேட்கப்பட உள்ளன. இரண்டாம் தேர்வில் 200 மதிப்பெண்களுக்கு தேர்வு நடத்தப்பட உள்ளது. இந்த தேர்விற்கு 2 அறிவிக்கப்பட்டும் உள்ளது. முதல் தாளில் இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் மற்றும் தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் உள்ளது. அடுத்ததாக ப்ரிசைஸ் ரைட்டிங் இன் இங்கிலீஷ் மற்றும் ப்ரிசைஸ் ரைட்டிங் இன் தமிழ் என்ற சுலபமான பகுதிகளே இதில் பிரிக்கப்பட்டு உள்ளன. மேலும் ஹிந்தி பிரிவில் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழ், தமிழ் டு ஹிந்தி, ஹிந்தி டு தமிழ், இங்கிலீஷ் டு ஹிந்தி, ப்ரிசைஸ் ரைட்டிங் இன் ஹிந்தி என்று சிலபஸ் வெளியாகி உள்ளது. இந்த முதல் தாள் மற்றும் இரண்டாம் தாள் சேர்த்து எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எம்பிசி டிசி பிசி மற்றும் பிசி முஸ்லீம் ஆகியோர் குறைந்தது 150 மதிப்பெண்களை எடுக்க வேண்டும். பிற பிரிவினர் 200 மதிப்பெண்களை எடுக்க வேண்டும். அதேபோல் இரண்டாவது தாளில் ஜெனரல் ஸ்டடீஸ் கேட்கப்பட உள்ளது. மேலும் பட்டப்படிப்பு தரத்தில் 75 கேள்விகளும் ஆப்டிடியூட் மற்றும் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்களும் வைக்கப்பட உள்ளன. இதிலிருந்து 25 கேள்விகள் கேட்கப்படும். அதுவும் 10 வகுப்பு தரத்தில் கேட்கப்பட உள்ளது. சிலபஸ் மிகவும் எளிதாகவே உள்ளது. மேலும் இதற்கான தேர்வு சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி, சேலம், தஞ்சாவூர், விழுப்புரம், வேலூர், கிருஷ்ணகிரி, நீலகிரி, ராமநாதபுரம், காஞ்சிபுரம், நாகர்கோவில் மற்றும் காரைக்குடி போன்ற ஒரு சில குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமே நடைபெற உள்ளது. மொத்தம் 15 மாவட்டங்களில் இந்த தேர்வு நடைபெற உள்ளதாக டிஎன்பிஎஸ்சி அதிகாரப்பூர்வமாக அறிவித்து உள்ளது. இதற்காக விண்ணப்பிக்க இருப்பவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கினை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் இதற்கான நோட்டிபிகேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டு உள்ளது. நமது இந்தியன் ஜாப்ஸ் வலைதளத்தில் இன்னும் அதிகாரப்பூர்வமாக வேலைவாய்ப்பு பற்றிய தகவல் வெளியிடப்படவில்லை. மேலும்
வரும் புத்தாண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் வேலைவாய்ப்பு பற்றிய அனைத்து தகவல்களும் நமது indianjobs.com வலைதளத்தில் பதிவிடப்பட உள்ளது. இலவச ஆன்லைன் கோர்ஸ்கள், கம்ப்யூட்டர் கோர்ஸ்கள் பற்றிய தகவல்கள் அனைத்தும் indianjobs.com தளத்தில் கிடைக்கும். நேயர்கள் பயன்படுத்தி பயன்பெறவும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. Subscribe, like, comment, and share.